ஒரு மகன் பணம் நீக்குது. பாப்பா வந்து சொன்னாரு, மகனை பார்த்து அந்த செக் புக்கை போட்டா பாப்போம். எந்த செக் புக்கு பாப்பா? அந்த எச்எம்பி செக் புக்க. பாப்பா கேட்டா ஏண்டு கேட்கிற உங்களுக்கு, அது யாருடைய செக் புக்? உங்கட மாப்படைய இல்ல, உங்கட பேரு தான் நீக்குது. பாப்பா சொன்னாரு செக் புக் எடு பாப்பா, எடுத்து வந்தாரு. எடுத்துக்கோ 1 மில்லியன். யார் சொன்னாரு? பாப்பா. நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்னென்ன செய்யணும்? எழுதத்தாங்க, சைன் பண்ணி கொண்டாரு, சைன் பண்ணத்தாங்க. அக்கவுண்ட்ல காசு இருந்தா செக் பாஸ் ஆகி போயிட்டு. பாப்பாக்கு சுத்த ஹலாலான காசு. பாப்பாக்கு சுத்த அந்த வமாலு கலி அபி, நீயும் உண்ட உடைமைகளும் உண்ட பாப்பாக்கு தான் சொந்தம். நீயும் உண்ட உடைமைகள் யாரு சொந்தம்? பாப்பாக்கு. உங்களோட ஜீவிய காலத்திலேயே உங்களோட பாப்பா உங்களோட சொத்தை பாப்பா எடுத்துக்கூடிய. நீங்க ஒத்தருக்கு ஒரு பொருளை ஹதியா கொடுத்து கிஃப்ட் பண்ணீங்க, கிஃப்ட் நாங்க பாப்பா வச்சு, நீங்க கிஃப்ட் என்று கொடுத்து அந்த கிஃப்டை திருப்பி எடுக்கேதான். கிஃப்டை திருப்பி எடுக்கிறது ஹதியாவை திருப்பி கேட்கிறது, சதகாவை திருப்பி கேட்கறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க. இதை போல வாந்தி எடுத்த நாய போல வொமிட் பண்ணிட்டு என்ன செய்யுது? சொல்லி போடுச்சு இல்லல் வாலித், பாப்பாவை தவிர. பாப்பா கொடுத்தாரு மகனுக்கு, மகன் இந்த கடையை நீ வச்சுக்கோன்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. ஊட்ட கொடுத்தாரு, கடையை கொடுத்தாரு, காணியை கொடுத்தாரு, எதை கொடுத்தாரு? புள்ளைக்கு கொஞ்ச நாளை போல சொல்ற வாக்கு வைத்து இது எனக்கு தாவானு சொல்லி பாப்பாட்ட பயிற்சி மகன் பயிற்சி வாப்பா தான்னு சொன்னா ஓனர்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆகிடும். பாப்பா நான் தந்துட்டேன்னு சொல்லவும் தேவையில்லை. யாரு யாரு? மகன் தேவை. மாப்பட பவர், மாப்பட பவர். இப்படி எல்லாம் நீங்கக்குள்ள வாப்பக்கு எதிராக வளர்த்து பேசிடுமா? பாப்பாவை கொண்டு வந்து கோர்ட் கேட்கலுமா? பாப்பாவோட போலீஸ் ஸ்டேஷன் போகுமா? இது மார்க்கம். இன்றைக்கு இந்த நாட்டில் கூட இதே சட்டம் தான் திருத்தி அமைக்கப்பட்டது. பாப்ப கொடுத்த கிஃப்ட் எந்த விதமான கண்டிஷனும் இல்லாம பாப்பாக்கு என்ன செய்யலாம்? திருப்பி எடுக்கணும்.